எல்லாருக்கும் கார் வாங்கணும் பல நாள் கனவு. குறைந்த விலையில் தரமான யூஸ்டு கார்ஸ். உங்க பட்ஜெட் 30,000 முதல் 1,00,000 வரையா உங்கள் கனவை நிஜமாக்க ரோஷினி கார்ஸ். குறைந்த விலையில் தரமான கார்ஸ் கிடைக்கும். அணுகவும் ரோஷினி கார்ஸ். நீ மிருகங்களை எதிர்த்து போராட இருளை நோக்கி போயிட்டு இருக்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஸ்பைடர்மேனை எதிர்த்து போராடி அவங்க உயிரை விட்டுருவாங்க. எதிர்பார்த்தது அப்படியே இருக்குது ப்ரோ. டோபி மேக்கரி தான் ரொம்ப எதிர்பார்த்தோம். அவர்தான் வேற லெவல்ல போயிருக்காங்க. ஆண்ட்ரி கார்ஃபீல்ட், ஆண்ட்ரி கார்ஃபீல்ட் அதோட ப்ரோ சூப்பரா இருக்கு. தாமரை வந்து அதுல மெயினே. அவரை வச்சு எல்லாமே ஃபாலோ பண்றாங்க. 1 2 3 வேற மாதிரி விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பரா இருக்கு ப்ரோ. விஎஃப்எக்ஸ்ல பயங்கரமா பண்ணிருக்காங்க. படம் வேற லெவல்ல இருக்கு. வொர்த்து காசு கொடுத்து பார்க்கல. வொர்த்து தியேட்டர் வந்து பாருங்க, அதான் நல்லா இருக்கும். கடைசி ஃபோர்த் சீசன் மறக்காம பாக்கிட்டு போ சொல்லுங்க. ஃபோர்த் சீசன் வேற லெவல். சீசன் 2 இருக்கு. ஸ்பாயர் பண்ண ரொம்ப ரெண்டாம் ஃபர்ஸ்ட் சீன் வந்து டாக்டர் ஸ்டேஜ் 2 சரியா? எல்லாம் பாத்து போச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே ப்ரோ. செகண்ட் ஆஃப் வேற லெவல். உங்களுக்கு நான் ரொம்ப அரைவல்ஸ் நல்லா தான் இருந்தது. அவங்க ஆக்சுவலி அப்போ எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இப்பவும் சித்தரிச்சிருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ் இன்னும் அப்படியே அதே மாதிரி இருக்கிற மாதிரியே இருந்தது. ஸோ அந்த சரியெல்லாம் இருந்தது. ஆக்சுவலி நல்லா இருந்தது. கனெக்ட் ஆச்சு. அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்தது ஸ்டோரி. பட் வந்து எப்படியோ கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த இதில் என்னென்னா வந்து அந்த வில்லனும் அந்த ஹீரோஸும் வந்துட்டு எப்படி இருந்தாங்க அந்த டைமில். அந்த நம்ம அப்போ பார்த்த ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேன், செகண்ட் ஸ்பைடர்மேன், ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு, அதுக்கப்புறம் டோபி, ரெண்டு பேர் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அந்த வில்லன்ஸும் அப்படியே இருக்காங்க. இன்னும் சேம் அச்சு அசல். அதனால் நல்லா இருந்தது படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்தது. செகண்ட் ஆஃப் இன்னும் விறுவிறுப்பாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, பட் செகண்ட் ஆஃப் இன்னும் விறுவிறுப்பாக போச்சு. ஆக்சுவலி இதில் 3D தான் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா எஃபெக்ட்ஸுக்கு வந்து 3D நல்லா இருந்தது தான் நல்லாயிருக்கும். 3D இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சுமாராக இருக்கும். பட் 3D பார்க்கும்போது பெட்டராக இருக்கும். நல்லா தான் ப்ரோ இருந்தது. நானும் 2-3 மார்வல் படம் பார்த்துட்டேன். படத்தை விட போஸ்ட் கிரெடிட் சீன் மட்டும்தான் நல்லாயிருக்கு. ஆனால் இந்த அளவு படமும் நல்லா இருந்தது. போஸ்ட் கிரெடிட் சீன் வேறு லெவல். ரெண்டு போஸ்ட் கிரெடிட் சீன் வச்சுக்கிறாங்க. ரெண்டுமே நல்லா இருந்தது. அதனால் மார்வல் ஃபேன்ஸ் எல்லாம் போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு ஒரு 10 நிமிஷம் ஐ படம் மாதிரி உட்காந்து அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் தயவு செஞ்சு பார்த்துட்டு போங்க ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ, நல்லாயிருக்கு. ஸோ சிஜி ஒர்க்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த சில சில கூஸ் பம்ப்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ தியேட்டர் வந்து எதாக இருந்தாலும் பாருங்கள். ஓகே ப்ரோ, இப்போ 3 ஸ்பைடர்மேன் காட்டியிருக்காங்க. இருக்கு. இந்த ஸ்பைடர்மேனும் போது உங்களுக்கு எல்லா ஸ்பைடர்மேன்ஸும் எல்லா பார்ட்ஸில் இருக்கிற எல்லா மெயின் வில்லன்ஸும் வரும்போது இன்னும் படம் நல்லா வேறு லெவலில் இருக்குது. நல்லா விரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்குது. எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெருசாக இழுக்கிற மாதிரி இல்லைங்க. எல்லா வில்லனும் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது உங்களுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்குங்க. ஒன்றும் மோசம் இல்லைங்க படம். தனியாக தெரிஞ்சதுன்னா இப்போ மெயின் ஹீரோஸ் 3 பேருமே தனியாக தான் தெரியுறாங்க. அதில் எதுவும் இது இல்லை. நல்லா பார்க்கலாம். ஆ, படம் சூப்பர் ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணிடுச்சு. 2 கிரெடிட் சீன் இருக்குது. மறக்காமல் பார்த்துட்டு போங்க. ஓகே ப்ரோ. இப்போ 3 ஸ்பைடர்மேன் காட்டியிருக்காங்க. ஆ, ஆல்ரெடி நீங்கள் ஸ்பைடர்மேன் பார்த்துருப்பீங்க. ஓல்டு ஸ்பைடர்மேனுக்கும் இப்போ புதுசாக வந்த ஸ்பைடர்மேனுக்கும் கனெக்ட் ஆச்சா ஸ்டோரி? ஆ, அதை ரிவீல் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு அந்த லாஜிக்கெல்லாம் மிஸ் ஆகிறது வந்து கமெண்ட் பண்ணுற ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு பண்ணிட்டாங்க. மல்டிவர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. வாட் இஃப் சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அடுத்த அப்கமிங் வர மூவிஸ்க்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம் ப்ரோ. அவ்வளோக்கா வந்து படத்தோட லிங்க் பண்ணல, பட்டு நல்லாயிருக்கு. படம் சூப்பராக இருக்குண்ணா. ஓல்டு ஸ்பைடர்மேனும் சூப்பராக இருக்குது. க்ளைமேக்ஸ் வேற லெவல்ண்ணா. ஓகே, எல்லா இதையும் காட்டியிருக்காங்க. ஸ்பைடர்மேன் வருவாங்க. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதான் கதையே நல்லா இருக்கு.
முன்னாடி பாட்டை விட சூப்பராக இருக்கு. படத்தில் என்ன பிடிச்சிருக்கு? மூணு ஸ்பைடர்மேன் வராங்களே அது சூப்பராக இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு, அனிமேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க, படம் நல்லா இருக்கு. புரியல எல்லாமே நல்லா இருக்குங்க. கடைசி வரைக்கும் எல்லாரும் உட்காந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு போனாங்க, அது வரைக்கும் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சூப்பர், செகண்ட் ஹாஃபும் சூப்பர். எல்லாம் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணாங்க அடுத்த சீன் பார்க்கறக்காக, நல்லா இருந்துச்சு ப்ரோ. வேற லெவல் இருந்துச்சு ப்ரோ, படம் வேற லெவல் இருந்துச்சு ப்ரோ. 3D கான்செப்ட் வந்து செம்மையாக இருந்தது ப்ரோ, நல்லா இருந்துச்சு. கடைசியில் போஸ்ட்கிட்ட சீன் வேணாமல் வந்துச்சு, அந்த ஒரு புழு பூச்சி விட்டுட்டு போகிறதா சீனு வேற லெவல் இருந்துச்சு. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. மூணு ஸ்பைடர்மேனே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அவங்க கேரக்டர் அவங்க பக்காவாக பண்ணியிருந்தாங்க, அவ்வளோதான் ஜி. நல்லா இருந்துச்சு ப்ரோ, எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் கொடுத்துருக்காங்க. அது மூணு ஸ்பைடர்மேனுக்கு வேண்டியதாக பார்க்க வந்தாங்க. நல்லா இருக்கு ப்ரோ, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வெறித்தனமாக இருக்கு. படம் செமையாக இருந்துச்சு, கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் போர் அடிச்சுது. நல்லா இருந்துச்சு, எல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது எப்படின்னா ரொம்ப த்ரில்லர் மூவி, செம்மையாக இருக்குது. 3D எதுக்கும் வேற லெவல். ஆர்லாட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஸ்பைடர்மேன் செம்மையாக இருக்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ மூணு ஸ்பைடர்மேனே காட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த சோனியிலேருந்து மார்வல்லேருந்து எல்லாம் மூணு ஸ்பைடர்மேனே காட்டியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் சூப்பர். படம் சூப்பர் ப்ரோ, ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே நல்லா இருக்கு. படம் சூப்பர்ண்ணா, அல்டிமேட்டாக இருக்கு. தாறு மாதிரி தக்காளி சோறு. எல்லா ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸோட ட்ரீமும் உண்மையாச்சு ப்ரோ. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மறக்காம ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.